கடையெல்லாம் செருப்பை கலத்தி போட்டு தந்துடணும். கெவின்ஸ் நச்சிதா, கெவின்ஸ் மில்க். மரிச்சி கிழங்கு சைடு, மரவள்ளி மரவள்ளி கிழங்கு, வாழைமரம், பள்ளிவாசல் ஒன்று, பள்ளிவாசல் கான்கிரீட் ஃப்ளோர் வர பில்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலமரம் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து எல்லா ஐலண்ட்லையும் இருக்கும், எல்லா ஐலண்ட்ல கண்டிப்பாக ஒரு பெரிய மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற தீவிலையும் இருக்கிறது விழுதுகள்லாம் வந்து விழுந்து அதுவும் வந்து வேறுட்டு பெருசாக வளர்ந்துருக்கும் எல்லா ஐலண்ட்லையுமே. அது யார்கிட்ட கேட்டாலும் கரெக்டாக வருஷம் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு கேட்டோம் அப்படின்னா யாருக்கும் தெரியா சொல்ல தெரியாது. அப்படி எல்லா ஐலண்டும் ஒவ்வொரு மரம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு மரம் இருக்கும். நான் இருக்கிற எல்லாம் ரெண்டு மரம் இருந்தது, நல்ல ஹைட்டாகவும் இருக்கும். அப்படியே ஃபுட்பால் கிரவுண்டு வந்துட்டாங்க, ஃபுட்பால் கிரவுண்ட். நல்ல பெரிய கிரவுண்ட், புல்லுன்னா முளைக்காம புல் எதுவும் முளைக்காம நீட்டாக இருக்கு. டெய்லி விளையாடுவாங்க போல் இருக்கு. அங்க தூரத்தில் தெரியுது இந்த ஐலண்டோட ஃபுட்சல் கிரவுண்ட் நினைக்கிறேன். ஃபுட்சல் அப்படின்னா ஃபுட்பால் மாதிரியே இருக்கு, ஃபுட்பால் மாதிரியே விளையாடுற ஒரு மினியேச்சர் மாதிரி. ஃபுட்பால் பெரிய கிரவுண்டாக இருக்கும். இது வந்து அஞ்சு பேர் அப்படிங்கிற ஃபுட்சல் ஃபுட்சல் கோர்ட் தான் பக்கத்தில் போய் பார்ப்போம். இதை பார்த்தா டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போக முடியாது, பேயன் குளம்னு சொல்லுவோம். பேயன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன மரம் என்ன வாழை வாழை டைப்னு சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இங்கேயும் ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. இது ஸ்கூலோட ஃபுட்பால் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறதுக்கான கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்காது அட்டாச்சாக தான் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுட்பால் கிரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரோடு, சுற்றி சுற்றி எங்கே போனாலும் அப்படியே ஜெட்டி வந்துடலாம். அங்கே தூரத்தில் தெரியுது ஜெட்டி ஹார்பர். நம்ம ஏற்கனவே போனனால இந்த சைடு போவோம்.
இப்படி போயிட்டு எங்கே போய் எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல போய் கொஞ்சம் உட்காரலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். கோயிலுக்கு ஒரு ரசம் கேதான் எப்பவுமே இயற்கையாக தான் இருக்கு. அதாவது கேபிட்டல் சிட்டி இருக்கு, கேபிட்டல் சிட்டி போனீங்கன்னா வந்து நேராக ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வண்டியோட சத்தம், காற்று பொல்யூட்டடாக இருக்கும். அப்படி இவ்வளோ காமாக இருக்காது அங்கே சிட்டி. ரெண்டாவது ஸ்ட்ரீட்டெல்லாம் அங்கே அந்த மண்ணாக இருக்குது. இங்கே சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா வந்து தார் ரோடு இருக்கும், இல்லைன்னா வந்து கான்கிரீட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதெல்லாம் போட மாட்டாங்க தீவில். நிலத்தடி நீர் வந்து கீழே இறங்கணும் அப்படின்றத வந்து தார் இதுவும் போட மாட்டாங்க, அப்படி மண் ரோடாக இருக்கும். நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் இருப்பாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இங்க ஒரு ஒத்தடி பாதை இருக்கு, இண்டஸ்ட்ரி இறங்கு நினைக்கிறேன், போய் பாப்ப வீட்டு ஒத்தையடி பாதை. நல்லா இருக்கு பாதை. எங்கே போகுதுன்னு தெரியுது, போகும் எது வர போகுது போயிட்டே இருக்கு. இடையிடையே தெரியுது எனக்கு தோணுற வழியில் நான் போயிட்டு இருக்கிறேன். புதரெல்லாம் இருக்குது, அப்படின்னு இங்க வந்துட்டோம். இது மேலே போக முடியாது போல் இருக்கு. அங்கேதான் அந்த ஃபுட்சல் கோட்டில் அந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கு. நம்ம எப்படி திரும்பி போவோம். மழை வர மாதிரியே ஒரு மழை மேகம் ஒன்று அப்படியே போகுது, வெயில் அடிக்குது, தெரியல மழை பெய்யுமா இல்லையான்னு சொல்லி. இப்போ அடிக்கடி மழை பெய்யுது, நல்ல வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். இது பெய்யுற மாதிரி தெரியல, அப்படி பெஞ்சாலும் லேசாக தூத்தும்.
ஹெல்த் சென்டர் இருக்கும், பெரிய தீவாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே இதுதான் ஹெல்த் சென்டர் நினைக்கிறேன், காட்டுறேன் பாருங்க. ஹெல்த் சென்டர்